¿Alguien más? பத்மத்த எல்லோருக்கும் என் வணக்கங்கள். நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் இரண்டாவது மகன். ஃபஸ்ட்டு பையன் வந்து நாசர். நான் பட்டு நிமிஷத்துக்கே வந்துடுறேன். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து இதுக்கும் வராமல் இருந்திருந்தேன். எங்கள் தம்பி தான் இந்த மேட்டர்லாம் வந்திருந்தான். இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து 27 வருஷமாக எங்கள் குடும்பத்தை நாசர் கவனிச்சிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சுத்தமான பொய். அது அதை விளக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பம்னா எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி, எங்கள் குடும்பத்தை வந்து நாசர் குடும்பம். நாசர் குடும்பம் என்பது நாசர், எங்கள் அண்ணி, அவங்க அம்மா அண்ணி எல்லாம் சேர்ந்த குடும்பம். வந்து எங்கள் குடும்பத்தை வந்து தனியாக வேரோடு அடியோடு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இதை நான் எப்படி விளக்குகின்றேன் என்றால் சில நிகழ்வுகளை, விளக்கங்களை சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் அண்ணன் வந்து லவ் மேரேஜ், நாங்களாம் அவருக்கு பொண்ணு பார்த்து பண்ணல. அவர் லவ் பண்ணார். எங்கள் வீட்டில் சொன்னாங்க அது உங்கள் இஷ்டன்ட்டாங்க. ஆனால் அவர் வீட்டில், எங்கள் அண்ணி வீட்டில் வந்து வேண்டாம், ஒரு நடிகரை நம்பி போகாதே. அது ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்லையும் இருக்க வேண்டியது தான். அவர் நம்பி நாளைக்கு வந்து உன்னை விட்டுட்டு வேறு எத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் எங்கள் நாங்கள் வந்து ஒரு முஸ்லீம், எங்கள் மதத்தில் வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது, அதில் சம்பாதிக்கிற பணம் என்பது எங்களுக்கு ஹராம். ஹராம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தீய வழிகளில் சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்களுக்கு ஹராம். தீய வழின்னா கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே. சினிமாவில் சம்பாதிப்பதும் ஹராம் தான். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஹராம் பணத்தில் நாம் வந்து உங்களுடைய குடும்பம் வந்து பழைக்க தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் அண்ணி அதெல்லாம் கேட்காம, இல்லை நான் அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார்கள். அவங்க எங்கள் அண்ணி வீட்டில் அவங்களை போட்டு அடிக்கடினு அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் கீறி இருக்காங்க, உடம்பெல்லாம் ரத்த காயம், பிரண காயம். அவங்கள போய் எங்கள் அண்ணியை போட்டு எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. சினிமாவில் வர மாரி அவங்க அண்ணன் அங்கேருந்து ஓடி, எப்படியோ ஓடி வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். புகுந்துட்டு உடனே சரி கல்யாணம் ஆகிவிட்டதுங்க. ஆனால் எங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் போயிருக்கிறோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தம்பி, தங்கச்சி, எங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க எல்லாம் போயிருக்கிறோம். ஆனால் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து ஒருவரும் வரவில்லை. அந்த கல்யாணத்துக்கு அப்போ சிஎம் வந்து கலைஞர் வீரப்பா அவங்க எல்லாருமே, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்திருந்தார்கள். ஆனால் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து ஒருவரும் வரவில்லை. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து போயிட்டாங்க, நியூஸ் வந்தது. ஸோ எங்கள் அண்ணி வீட்டில் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு யாரும் வரவில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அடியோடு வேரோடு எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சினிமாக்காரன் வேணான்னுங்க, இந்த சினிமாக்காரன் கூட ஒட்டின்னு இருக்கா. எங்கள் அண்ணி ஃபேமிலியை சொல்கிறேன் நான். சினிமா பணம் வேணாம்னு, சினிமா பணமாக ரசிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, ஏகபோகமாக பணம் எப்படி அனுபவிக்கிறாங்களோ அப்படி எப்படி அனுபவிக்கின்றார்கள். நாங்கள் எதுவுமே பார்க்காதவர்கள், சினிமா பணத்தை நாங்கள் ருசிக்காதவர்கள், புசிக்காதவர்கள், அதை அனுபவிக்காதவர்கள். இப்படி எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணனை அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவர் சொல்கிற, அந்த அம்மா சொல்கிறது தான் இவர் கேட்டவன், அந்த ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறார்கள். இது சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன், நீங்களும் புரிந்து கொள்ளுங்க. எங்கள் கல்யாணம் ஆகி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும், சரியாக ஞாபகம் இல்லை. எங்கள் பூர்வீகம் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டுனா இங்கேருந்து பிட்வீன் ஒரு 1 hour போயிடலாம். தூரம் தஞ்சாவூர் கிடையாது, மதுரை கிடையாது, பிட்வீன் 1 hour தான். இந்த 1 hour இருக்கிற அந்த கேப்பில் எங்கள் அண்ணனுக்கு 3 ஆம்பளை பசங்க, 3 ஆண் மகன்கள். எங்கள் அண்ணனுக்கு பெண் குழந்தை கிடையாது. நம்பினால் நம்பங்கள், நம்ம கிட்டே போங்க, அது உங்கள் இஷ்டம். அந்த 3 பசங்களையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது.
இதை விட என்ன கொடுமை இருக்க வேண்டும்? நம்புகிறீர்களா யாராவது? இல்லை, எங்கள் அம்மா கூட பார்த்தது. நீ வரும்போது டைம் எல்லாம் மொத்தமாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் நாங்களும் யாருமே எங்கள் அண்ணன் பசங்களாம் பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கிறோம் இதுவரை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் அம்மாவும் சேர்த்து அப்பாவும் சேர்த்து ஒரு மூணு முறை தான் பார்த்துருக்குறோம். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கூட்டத்தில், அது என் ஆசரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க பையனாக இருப்பாங்க, நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. அவங்க வயசை பார்த்து ஓ இவன் பெரியவனாக இருப்பான் சின்னாக இருப்பான், நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. இதுவரை நாங்களோ எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ அந்த பசங்கக்கிட்ட நேருக்கு நேராக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டா எப்படியா இருக்க, சாப்பிட்டியா, எப்படிமா இருக்க, அந்த ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. என்னங்க கொடுமை இது? இது வரைக்கும் எங்கள் அண்ணி அந்த லைஃப்பில், எங்கள் அண்ணி வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு முறை ஐந்து முறை தான் வந்துருப்பார்கள். அதுவும் அப்போ, இப்போ அதை விட கிடையாது, டச்சே இல்லாத போயிடுச்சு. இப்படி எங்களை ஒட்டு மொத்தமாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எங்களை கலந்து கொள்ள ஆர்வம் அவங்களுக்கு கிடையாது. இப்படி தான் அவங்கள வளர்த்துருக்காங்க பசங்களை. நாங்களும் எங்கள் அண்ணனை வந்து கூப்பிட்டது கிடையாது ஒரு நிகழ்ச்சிக்கு. இல்லை, எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க முறைக்கு, நீயும் எங்களோடு வர வேண்டும் என்று நாங்களும். பிரச்சனை அதுதாங்க. இல்லை, எங்களுக்குள்ள லிங்க்கு எந்த அளவுக்கு என்று நான் விவரிக்கிறேன். எங்களுக்குள்ள மொட்டு மொத்தமாக டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார், எதை சொன்னதை புரியும். இல்லைங்க, நான் சொல்றது நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். குடும்ப பிரச்சனை உண்மைதான். எங்கள் பிரச்சனை வந்து அஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனைன்றது, நாதர் வந்து நேராடி அவங்க ஒய்ஃபை கூட்டிருந்து எங்களோட பேசலை. யாரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டினு வருவார், அவங்க ஃப்ரெண்டை கூட்டிருந்தா பேசியிருந்தார். குடும்ப பிரச்சனைன்றத உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் நாங்கள் வந்து என்ன என்ன சின்ன சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும், எப்படி புரியும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த குடும்ப பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், சொல்கிறோம் சார். நாங்கள் எதிர்பார்க்குறது என்னங்க நீங்கள் பேசுறது? மொத்தமாக சொன்னாங்க புரியும். ரெண்டு நிமிஷம் பேச, ஒரு டென் மினிட்ஸ். இல்லை இல்லை, இவர் வந்திருக்காரு. நான் ஆக்சுவலாக நேற்று கடைசிக்கு விஷயத்துக்கு வாங்குறீங்க, எதுவும் விளக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் இப்போ தெரியுது, இல்லை யாராவது தெரியலையா? நாங்கள் விளக்குனா தான் உங்களுக்கு புரியும். அது தேவையில்லை. உங்களுடைய எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் என்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நிறைய தடவை நான் உங்களுக்கு ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன் நான். சரி, இப்போ முடிவுக்கு பேசுங்க. சரி, ஓகே, இப்போ நான் பேசிக்கிறேன், அவன் பார்த்து அவன் பேசிக்கிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வயசானவங்க, எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் ரெண்டு பேரும் இருக்காங்க வயசானவங்க. இது வந்து இன்னும் அவங்களுடைய வயசு வந்து ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ இருக்கும். இப்போ எல்லாமே நினைக்காம தான் எங்கள் அப்பாவும் நினைக்கிறாங்க, எங்கள் அம்மாவும் நினைக்கிறாங்க. சாகர காலத்திலாவது எங்கள் பையனோட மூஞ்ச பார்க்கணும், பேசணும். இது இல்லாமல் நான் எங்கே இறந்து விட போயிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஒரு இவ்வளோ பையனை பெற்று வளர்த்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு பாசம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றார் அவர். எல்லாத்துக்கும் அவங்க நம்ம மேடம் தான் காரணம். எங்கள் அண்ணன் வந்து ஐயோ பாவம் தான் மாட்டிக்கினு அப்படியே தவிக்கிறாரு அவங்கக்கிட்ட. எங்கள் சமுதாயம் தான், எங்கள் மதத்திலோடு இரண்டு பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று வந்து நான் முஸ்லீம் பேசுகிற ஒரு பிரிவு, இரண்டாவது வந்து தமிழ் பேசுகிற ஒரு பிரிவு. நாங்கள் வந்து முஸ்லீம், அவங்க வந்து தமிழ் பேசுகிறவங்க. எங்கள் ஜாலியிலேருந்து அவங்களும் பொண்ணு எடுக்க மாட்டோம், அவங்க ஜாலியிலேருந்து பொண்ணு எடுக்க மாட்டோம். முஸ்லீம் தான், அல்லாஹ் தான், எல்லாம் ஒற்றுமை தான். எந்த ஒரு பிரிவு இருக்கின்றது? அவங்க வந்து நாங்கள் உருது பேசுகிற முஸ்லீமு, அவங்க வந்து தமிழ் பேசுகிற பிரிவு. அதுதாங்க எங்க இதுவரைக்கும் எங்க குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா தங்கச்சி தம்பி யாராவது இதுவரை ஒரே ஒரு முறை எங்க அண்ணன் கிட்டயோ எங்க அண்ணி கிட்டயோ
எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உங்ககிட்ட காசு வேணும்னு எப்பாவது கேட்டுருக்காங்களா? கேட்டது இல்லை. சொல்ல சொல்லுங்க பாக்க, நாசர் கிட்ட கேட்டிருக்காங்க, அப்போ போய் எங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. இது வரைக்கும் சத்தியமாக சொல்கின்றேன், எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி யாருமே இது கேட்ட சொல்ல சொல்லுங்க, கேட்கறாங்க சொல்ல பண்ணா இது வரைக்கும் அந்த எங்களெல்லாம் அப்படி கேட்காத ஆளுங்களை எங்களை எப்படி வச்சிருக்கலாம் நீ வந்து? இதே மேல குடும்பம் வந்தால் பிடுங்குவாங்க, டே நீ கோடி கோடியாக சம்பாதிக்கிற குர மாதம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அங்கே குடும்பம் இங்கே குடும்பம் சொல்லுவாங்க. எங்க எங்கள் அம்மாவுக்கு நம்ப மாட்டிருங்க, எங்கள் அம்மாவுக்கு செங்கல்பட்டு வேற ஊர் தெரியாதுங்க, ஒரே ஊர் தெரிஞ்சவங்களுக்கு திண்டிவனம். ஏன்னா திண்டிவனம் ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அண்ணாங்க இருக்காரு. இங்கே நம்ம இது இருக்கு, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க ஊட்டி கொடைக்கால் கூட எங்கள் அம்மா பார்த்து கிடையாது. சொல்ல சொல்லுங்க நாசு இருக்கு, அவங்க எல்லா ஊருக்கு போயிடும். சொல்ல சொல்லுங்க பாயிண்ட் பார்த்து. சரி, அதுவும் சொல்லிக்கிடுக்கிறேன். எங்கள் ஜாதியில் என்னது ஏழ்மையாகணும் கெட்டாகணும் கடைசி காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், எப்படியோ போக வேண்டும். எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சாகிற வயசு, ஒரு எங்கள் அண்ணன் ஆகுது, ஒரு எங்கள் அண்ணன் எல்லாமே எங்கள் அண்ணி தான், எங்கள் அண்ணன் வேண்டாம் அண்ணி தான். ஃபோன் பண்ணி வயசாயிடுச்சும்மா என்னது ஹஜ்ஜுக்கு போ, நீ போயிட்டு வாங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஒரு முறை சொல்லியிருப்பார்களா? அவ்வளோ வேண்டாங்க. இதுவரை 30 வருஷம் இருக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகி, 30 வருஷத்தில் ஒரே ஒரு முறையாவது எங்கள் அண்ணி எங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ, அம்மா எப்படிமா இருக்கீங்க, உடம்பு வயசாகிடுச்சு, டாக்டர்கிட்ட போங்கம்மா கவனிச்சிங்கம்மா, எனக்கு ஒரே ஒரு முறை எங்கள் அண்ணி எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்களா? ஏங்க அதுதாங்க எங்கள் அம்மா அப்பா இதுதான், ஏங்க எங்கள்கிட்ட காசு வேண்டாம், அம்மா அப்பா இதுதான் கேட்குறேன். கடைசி காலத்தில் அவன் மூஞ்ச பார்க்கணும், அவங்க வந்து அன்பா பேசணும். இது வரைக்கும் அன்பா பேசுறது கிடையாது. அன்பா என்ன சார் நீங்கள் பட்டு பட்டு முடிய சொன்னீங்களா சார்? எப்படி சார் ஆ மொத்தமாக சொன்னதாங்க, மொத்தமாக சொன்னதான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாகவே தெரிய வரும். நீங்கள் அப்படின்னா இந்த வருஷம் வந்து 5 ஆண்டு காலமாக நடந்துக்கின்றது. சிவகுமார்கிட்ட போயிருக்கோம், விஷாலுக்கிட்ட போயிருக்கோம், யார் யாருக்கிட்ட போயிருக்கும், எந்த ஒரு முடிவும் வரவே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி முடிச்சிருந்தா அவங்களே முடிச்சிருக்கலாம், விஷால் முடிச்சிருக்கலாம், சிவகுமார் முடிச்சிருக்கலாம், எல்லாமே முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் முடிவுக்கு வரவே இல்லை, அப்படி அப்படியே விட்டுறாங்க எல்லாருமே. என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி முடிவு சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, அப்புறம் க்வெஸ்சன் கேட்டேன் நான் பதில். சரி, க்வெஸ்சன் கேட்டால் அவர் பதில் சொல்லிட்டோம். நான் என்ன சொல்கிறேன் வந்தேன்னா, நான் வந்து முதல் ப்ரெஸ் மீட் கொடுக்குற சமயத்தில் வந்து இதெல்லாம் அரசியல் நோக்கம், இதெல்லாம் உங்களெலாம் தெரியுமா, உங்களே கேட்டாங்க அவங்க பத்திரிகையில். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் அரசியல், இது வந்து அரசியல் பண்ணுறாரு, உள்குத்து அரசியல் நோக்கமோட இவர் பண்ணுறாருன்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன அரசியல் நினச்சி. எனக்கு வந்து விவரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், சும்மா வாய்க்கு வந்து வரைக்கும் ஏதோ ஒன்று பேசிட்டு. அப்புறம் ஒரு பத்திரிகை சந்திப்பில் வந்து 19ஆம் தேதி வந்து இதை பற்றி நான் கண்டிப்பாக விளக்குறேன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்க. அவங்க பின்வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதிலால் அவங்களை பற்றி எந்த தொடர்பும் இல்லை. நிறைய பேர் ப்ரெஸ் மீட் வந்து என்ன தான் காண்டாக்ட் பண்ணாங்க, என்ன சார் அவங்க ஃபோனே அவங்கள காண்டாக்ட் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்கள் அவங்களை கண்டினியூ பண்ணுங்க. ஏன் சார் சொல்லலை? உண்மையாக இருந்திருந்தான்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. 18 இல்லை 19 இல்லை, எப்போ கேள்வி கேட்டாங்களோ அப்போயே அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை இல்லை அவங்க அம்மா அப்பா நான் கவனிக்கிறேன் அப்படி இப்படி சொல்லியிருக்கலாம். அது இல்லாத வந்து நாசர் ஒரு அறிக்கை விட்டுருந்துருக்காரு, நான் வந்து வேற்றுக்கிறதுலாம் போயில, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து நான் எலெக்ஷன் முடிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தெரியும்ல உங்களுக்கு, பத்திரிக்கை மூலம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதை பற்றி கூட அவர் எதுவும் பேசலை. நான் என்ன வரேன்னா, அவர் ஒரு பேட்டியில் கமலா மேடம் பேசுகிறாங்க, நான் யார் தெரியுமா, நாசர் யார் தெரியுமா, ரெண்டு கேட்டிருக்காங்க. நீ பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களே சார், நக்கரனில் பேசுனாங்க. நக்கரனோட பேட்டியில் அவங்க சொன்னாங்க, நான் யார் தெரியுமா, நாசர் யார் தெரியுமா, நான் அதுக்கு விளக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். நாசர் வந்து என்னோடய அண்ணன், எங்கள் அம்மாவுக்கு பையன், அதுக்கப்புறம் தான் கமலா மேடம், சரிதா? அவங்க வந்து அதுக்கு முன்னாடி எங்களை யாருன்னு தெரியாது. கல்யாண ஆகிட்ட பேர் தான் எங்களுக்கு அண்ணி. அவங்க இவங்க யாருன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு பையன் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அவன் பையன் தானே.
யாரோ பையன் இல்லை, அவன் அவங்க காசு சம்பாதிக்கிற பையன் மட்டும் அவனுக்கு தேவை, மீதி குடும்பத்தார் தேவையில்லையா? ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் யார் தெரியுமான்னு கேட்டாங்க, ஒரு ஆக்ரோஷமாக கேட்டாங்க. அவங்க அவங்க யாருன்னு பற்றி நாங்கள் தயவுசெய்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுங்கள், நான் அவங்கள பற்றி பேசணும். நான் அவங்க வந்து அவங்க யார் சொல்கிறது நான் சொல்கிறேன், ராயப்பேட்டையில் வந்து அந்த ஆரோபி ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க தங்கியிருந்தாங்க. நான் அவங்க எதிர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் கற்றுக்கிறதுக்காக அவங்க வீட்டு எதிர்க்க இருந்தேன். அப்போ வந்து அவங்க எளிமையான சூழ்நிலை, அவங்க 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 அப்பா வந்து ஒரு தினத்தந்தி ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட் அவர், அவர் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் அவர். ரெண்டாவது வந்து நான் கமிலா மேடம் வந்து எஸ்கே கிளினிக்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரிசப்ஷனாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க இன்னும் ரெண்டு தங்கிச்சிருக்காங்க கமிலா மேடமுக்கு. அவங்க வந்து மூளை வளர்ச்சி இல்லாத சம்திங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்கள எட்டு போயிட்டு திருநெல்வேலியில் வந்து ஆத்தங்கரை பள்ளி வாசல்னு அங்கே போயிட்டு அந்த ரெண்டு பொன் குழந்தையும் போட்டு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சு அவங்க அம்மா அங்கே சில வருஷம் இருந்தாங்க. அங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. கமிலா தான் வந்து அவங்க வீட்டில் படிச்சிருக்கவங்க, எம்ஃபில் பண்ணியிருந்தாங்க. எம்ஃபில் பண்ணியிருந்து அவங்க வந்து ரிசப்ஷனில் தான் ஒர்க் பண்ணி சமத்தில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் தங்கியிருந்த வீட்டில் வருவாங்க, வந்து எனக்கு குழம்பு வேணும், சாப்பாடு வேணும், இதுதான் அவங்களுக்கு எனக்கு ரிலேஷன், வேறு எந்த ரிலேஷனும் இல்லை அவங்களுக்கு. அவங்க எதிர் விடுனால அவங்க வந்து கண்ணி அடிக்கடிக்கு வருவாங்க, ரொக்கைய ஆண்டி குழம்பு வேணும், ரொக்கைய ஆண்டி சாப்பாடுக்கான்னு வருவாங்க. அந்த தான் தொடர்பு எங்களுக்கு, வேறு எந்த தொடர்பும் இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நாசர் என்னை மீட் பண்ண வருவோம், நாசர் என்னை மீட் பண்ண வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து காதல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ யாருன்னு கேட்குறாங்களே, அவங்க பின் வாழ்க்கையை நோக்கி பார்த்தா அவங்க எதுவுமே இல்லை, அவங்க ஜீரோ. அவங்க இருந்த வீடே வந்து வாடகை கொடுக்க முடியாத 20 வருஷம் வந்து அவங்க அப்பா கேஸ் போட்டு அந்த வீடை வந்து அபகரிச்சு பார்த்தாரு. கடைசியில் அவங்க வின் பண்ணி அந்த சாமான்லாம் தூக்கி தெருவில் கடாசி, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன பணத்தில் வந்து செங்கல்பேட்டில் வந்து என் ஃப்ரெண்டு நாசோட ஃப்ரெண்ட் இருக்கார், அவராண்ட வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்து கமிலா மேடம் இது இதுனா வட்டி விட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு சொன்னிருந்தாங்க. அது 3000 ரூபா வட்டி வந்துச்சு. அதுதான் லைஃபாக நடந்துட்டு இருந்தாங்க கமிலாவோட அம்மா. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் வெரைட்டி எங்களெல்லாம் செங்கல்பேட்டில் பிரச்சனை பண்ணி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பிரச்சனை பண்ணி எங்கள் செங்கல்பேட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்துட்டு எந்த தொடர்பும் இல்லை. கடைசியில் அவங்க அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்து நாசர் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியல, 27 வருஷமா 28 வருஷமா தெரியாது. நாசர் அவங்க குடும்பம்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும். என்னன்னா நம்ம மருமக வீட்டில் வந்து திட்டினமே ஒச்சமே நானும் பிரச்சனை வந்துச்சு, அவங்க வீட்டில் உட்காந்து இருக்கமே, அவங்களுக்கு மானங்கட்டில்லாத ஃபேமிலி அது உண்மையாகவே. எந்த மாம் என்ன, நாங்கள் அங்கே போகிறது இல்லை, நாங்கள் போகிறதுனா அவங்க மாமியார் அங்கே இருக்குது, அது வந்து அது இயலாத காரியம். அது என்னத்துக்கு வரேன்னா, அவங்க யாரும் சொன்னாங்களே இவங்க.